எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட் நடந்த விஷயமும் மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றியும் வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மூளை இல்லாத பீப்புள் தான் அர்ச்சனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அனன்யாவும் அக்ஷயாவும் வந்து முரட்டு சொம்பு அடித்து மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது அக்ஷயா உள்ளே வந்துட்டு அப்படியே உரிச்சி ரோஸ் வந்து கொடுக்குறாங்க, தலையில் வச்சுக்க சொல்கிறாங்க. அப்புறம் அனன்யா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர், சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருப்பி அக்ஷயா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள்லாம் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதை காட்டுற அந்த ஒரு விஷயம், நீங்கள் நெகட்டிவிட்டி உங்களுக்கு இருந்தாலும் இப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அந்த நெகட்டிவிட்டி இருந்தாலும் ஒத்துக்கிறாங்க நெகட்டிவிட்டி இருக்குன்ட்டு. நீங்கள் பண்ணுற என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கு. வேறு லெவலில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் திரும்பி பார்க்குறேன், மக்களை காணும். அப்புறம் பார்த்தா ஒரு அஞ்சாறு பேர் நிற்கிறாங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் நிற்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னென்ன உருட்டுறாங்க பாருங்களேன், மொத்தமே ஒரு 30 பேர் வைங்களேன் மாயா ஸ்பாட்டில். ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து டைட்டில் தூக்கி கொடுத்துட முடியுமா? ஸோ ரொம்ப அது டஃப்பான ஒரு விஷயந்தான். பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி கமல் சார் எப்பயும் சொல்லுவார். ஸோ இந்த கேமுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய, அதாவது ஒரு டர்ட்டி கேம் நான் ஒத்துக்கிறேன். மாயா ஆடினது ஒரு கீழ்த்தரமான கேம், கேம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு, ஃபன் இருந்துச்சு, அடிதடி இருந்துச்சு, ஆக்ஷன் இருந்துச்சு, க்ரைங் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. வில்லியாக இருந்தாங்க, கம்ப்ளீட் வில்லி. ஸோ அதற்காக என்ன பண்ண முடியும்? அதற்காக இந்த அனன்யா என்ன சொல்லுது, பூர்ணிமா சொல்லிச்சு தெரியுமா, ஒரு வட்டம் பீப்புளோடைய பிரெயினில் என்ன இருக்குன்னு சொல்லி நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு அதாவது 24/7 பார்த்தா கூட தெரியாது பூர்ணிமா பொறுத்த வரைக்கும். மக்களுக்கு ஒரு நாள் புரியும், எல்லாத்துக்கும் ஒரு நாள் புரியும், புரிஞ்ச உடனே ஒரு நாள் ஒரு பூ பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பூ பூக்கும்போது இவன் இருக்க மாட்டான் பூர்ணிமா, அவன் என்ன என்றைக்கோ போய் சேர்ந்துருப்பான்னு வைங்க அந்த பூ பூக்கும்போது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த, ஏன்னா அது போய் எல்லாம் சரித்திரம்லாம் அழிஞ்சு புதஞ்சவனே அந்த பூவே பூக்கும். அதுதான் சொல்ல வந்தேன் சரியா. அப்படி இருக்க அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க உள்ளே வந்தவங்க எல்லாருமே. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ வினுஷாவுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வினுஷா உள்ளே வந்தால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு செய்கைகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா, வராங்களா இல்லையான்ட்டு. இந்த இப்போ அடுத்த ப்ரமோ தேர்ட் ப்ரமோ வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ட்ரி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து ஓட்டிங் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஓட்ஸ் தான் அர்ச்சனாவுக்கும் மணிக்கும். ஆனால் ஃபேக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அர்ச்சனாவும் மணியும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. தினேஷ் மாயா தான் அப்படின்ற மாதிரி விக்கிபீடியாவில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து எனக்கு வந்த தகவலின் படியும் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ், மணி, மாயா இந்த மூன்று பேர் தான் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அர்ச்சனாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது அப்படி நினச்சிக்கோங்க, மக்கள் வந்து அப்படி நினச்சா தான் கண்டிப்பாக வந்து அர்ச்சனா கொடுப்பாங்க. நீங்கள் அர்ச்சனா தான் நைட் இன்னர்றா கரெக்டா செமடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தூக்கி வச்சுருவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதனால் அப்படியே புத்தாம்பதுவாக ஒன்றும் பேசாமல் இருங்க, பேசுனீங்கன்னா நெகட்டிவாக பேசுங்க, அப்போ தான் பாசிட்டிவ் நடக்கும். இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப ஆடாதீங்கடா, நிஜமாக சொல்கிறேன்டா, பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அர்ச்சனாவுக்கு ஓட்டு இதில் பார்க்குறதுக்கு பார்க்காம இருக்கலாம், ஏன்னா போன வட்டம் மூணாவது இடத்துல இருந்த விஜயதரா தூங்கினாங்க. ஸோ இந்த ஓட்டு பார்க்குறது ஆடாமான்னு தெரியல அன்அஃபிஷியலில், பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் அர்ச்சனா தான் முதல் இடத்துல இருக்காங்க, மணி இரண்டாம் இடம். ஸோ வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போயிடுச்சு, வேறு லெவலில் போயிடுச்சு, பறந்து போகுது ஓட்டு பயங்கரமாக. தினேஷுக்கு வந்து 20,000 ஓட்டு தான் விழுந்திருக்கு, 11% வாக்குகள் தான். மாயாவுக்கு 10%, 18,000 ஓட்டு. ஸோ மாயா முந்திடுவாங்க நினைக்கிறேன் தினேஷ் என்ன ஒரு நாளில் மேக்ஸிமம். ஸோ 3,000 வந்துடுவாங்க. அடுத்து வந்து விஷ்ணு 12,000 ஓட்டு. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கார் 7%. விஜயவர்மா எங்கே இருக்கானே தெரில, அவன் எங்கே எதுக்கு இருக்கானே தெரில டாப் 6. விஜயவர்மா தூக்கி விடுவோம் அதிகரம் டே, நாளைக்கு எதாவது தூக்கி விடுவோம் பிக் பிகே விஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு. சர்ச்சனா முன்னிலையில் 100,000 வாக்குகளை நெருங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது ஃபேக்ட்டு. விஜயவர்மா இந்த வாரம் மிட் வீக்கில் எவிக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க கைஸ், எந்த ஃபேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாயா ஃபேனாலும் சரி, அர்ச்சனா ஃபேனாக இருந்தாலும் சரி, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கீப் யுவர் ஓட்டிங் பண்ணிகிட்டே இருங்க, ஃபினாலே பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம்.